இருமணம் கொண்ட திருமணம். சிறுகதை. திருமண நாள். அழகான மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மேடை, மணமக்களின் மகிழ்ச்சியான முகங்கள், உறவினர்களின் ஆரவாரம். இது ஐஸ்வர்யாவும் அருணும் திருமணம் செய்து கொள்ளும் நாள். ஐஸ்வர்யா தனது வாழ்நாளில் கண்டிராத அளவிற்கு அழகாக ஜொலித்தார். அருணின் கண்களில் அவளின் அழகை தவிர வேறொன்றும் தெரியவில்லை. திருமணம் முடிந்து புதுமண தம்பதியர் தங்கள் புதிய வீட்டுக்கு வந்தனர். ஐஸ்வர்யா தனது புதிய வாழ்க்கையை பற்றிய கனவு கண்டாள். அருணுடன் சேர்ந்து வாழ்க்கையை ரசிக்க ஆவலுடன் காத்திருந்தாள். அன்றைய நாள் இரவில் திருமணத்திற்கான சடங்குகள் எல்லாம் முடிந்து அன்றைய முதல் இரவுக்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, திருமணத்திற்கு வந்திருந்த சுகந்தி தனிமையில் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தார். ஐஸ்வர்யா சுகந்தியிடம், என்னாச்சு சுகந்தி, ஏன் திடீர்னு தனியாக நின்று அழ ஆரம்பிச்சிட்ட? எங்கிட்ட எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் சொல்லு. சுகந்தியும் ஐஸ்வர்யாவும் சிறுவயது முதலே ஒன்றாக பழகியவர்கள். அவர்களுடைய பள்ளி படிப்பிலிருந்து கல்லூரி படிப்பு முடியும் வரை ஒன்றாகவே அவர்கள் வாழ்க்கை பயணித்தது. போன வருடம்தான் சுகந்திக்கு திருமணம் நடந்தது. ஆனால் என்ன நடந்ததென்றே தெரியவில்லை. திருமணம் முடிந்த ஒரு மாதத்திற்குள்ளாகவே சுகந்தி கணவனை விட்டு பிரிந்து வந்துவிட்டாள். எத்தனையோ முறை இவள் கேட்க முயன்றும் அதை பற்றி சுகந்தி ஐஸ்வர்யாவிடம் திருமண பிரிவை பற்றிய எந்த தகவலையும் சொல்லாமலேயே மழுப்பினாள். அதன் பிறகு தனது திருமணத்தின் போதுதான் உயிர் தோழியை சந்திக்கிறாள். அழுகைக்கான காரணம் என்ன என்று கல்யாண பெண்ணான ஐஸ்வர்யா சுகந்தியிடம் கேட்க, ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை ஐஸ்வர்யாவிடம் சொன்னாள். சுகந்தி தன்னுடைய திருமண நாள் முடிந்து அன்றைய முதல் நாள் இரவில் சந்தோஷமாக முதல் இரவு அன்று தன் கணவனிடம் மனமிட்டு பேசிக்கொண்டிருந்தாள். அப்போது கணவன் ராஜேஷ் சுகந்தியிடம், திருமணத்திற்கு முன்பு உனக்கு யார் மீதாவது காதல் இருந்தால் அதை சொல்லிவிடு, நமக்குள் எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான். ஆனால் சுகந்தி தன்னுடன் படித்த எப்போதும் முதல் மாணவனாக வரக்கூடிய தேவாவும் சுகந்தியும் ஒருவருக்கொருவர் காதலித்ததும் அதனால் இரண்டு பெற்றோர்களுக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையையும் மறைத்திருக்கிறாள். தேவாவுடன் சுகந்தி பழகிய நாட்களை மறக்க முடியாமல் அவளை கல்லூரியில் ஹாஸ்டலில் தங்கியிருந்து அவளது பெற்றோர் படிக்க வைத்தனர். பெண்கள் கல்லூரியில் படித்து வளர்ந்தால் இடையில் கல்லூரி நாட்களில் தேவாவை மறக்க முடியாமல் ஐஸ்வர்யாவிடம் பலமுறை சொல்லி அழுதிருக்கிறாள். ஒரு முறை தேவா சுகந்தி படிக்கும் கல்லூரிக்கு சென்று மாலை வரை காத்திருந்து சுகந்தியை பார்த்து விட்டு வந்தது சுகந்தியின் பெற்றோருக்கு தெரிந்து தேவாவை போலீஸில் கம்ப்ளைண்ட் செய்து எச்சரித்ததும் ஐஸ்வர்யாவுக்கு நன்கு தெரியும். அந்த நிகழ்விற்கு பிறகு தேவாவின் பெற்றோர் அவனை படிப்பிற்காக சென்னையில் இருக்கக்கூடிய அத்தை வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு சிறுக சிறுக சுகந்தி தேவாவை மறக்க முயற்சித்ததால் தேவாவும் கிட்டத்தட்ட சுகந்தியை மறக்கும் நிலையில் இருந்தான். இந்த நிலையில் தேவாவுக்கு அவனது அத்தை மகளை திருமணம் செய்ய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாக தெரிந்த சுகந்திக்கு ஆத்திரம் தாங்கவில்லை. அவனுக்கு முன்பே நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அதற்காகவே பெற்றோர் பார்த்த மாப்பிள்ளை ராஜேஷுக்கு உடனே சம்மதம் தெரிவித்து விட்டாள். ராஜேஷ் ஒரு கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்க்கிறான். உண்மையில் சொல்லப்போனால் தேவாவை விட ராஜேஷ் சற்று அழகாகவே இருப்பான். அதனால் சுகந்தி ஓரளவு நிம்மதியும் அடைந்தாள். திருமணம் முடிந்த கையோடு சுகந்தி தேவாவை பற்றிய சிந்தனைகளை அடியோடு மறக்க முயன்றாள். ஆனால் சுகந்தி தனது முதல் இரவு அன்று கணவன் ராஜேஷ் கடந்த காலத்தை பற்றி கேட்கும் பொழுது அவளுக்கு உண்மையிலேயே அதை பற்றி கூற விருப்பமில்லை. கடந்த கால தேவாவின் நினைவுகளை அவள் கசப்பாகவே உணர்ந்தாள். அதை மறக்கவும் மறைக்கவும் முயற்சி செய்தாள். ஆனால் ராஜேஷ் சுகந்தியிடம் கடந்த கால காதல் வாழ்க்கை பற்றி கேட்டபொழுது அப்படி ஒன்றும் தனக்கு நடக்கவில்லை என்று கூறி மழுப்பிவிட்டாள். அவர்களுக்கு திருமணம் முடிந்த மறுவாரத்தில் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே தேவா தனது மனைவியுடன் வந்திருக்கிறான். அப்போது சுகந்தி ராஜேஷுடன் அதே கோவிலுக்கு சாமி கும்பிட சென்றிருக்கிறார்கள். தேவா தனது மனைவியிடம் சுகந்தியை அறிமுகப்படுத்தியிருக்கிறான். அப்போது ராஜேஷ் சுகந்தியிடம் தேவாவை காட்டி இது யார் என்று கேட்க தன்னுடன் படித்தவன் என்று கூறியிருக்கிறான். அப்போது சுகந்திக்கு ஒரு மாதிரி ஆகிவிட அதை கணவன் ராஜேஷ் கவனித்திருக்கிறான். அன்றைய இரவு சுகந்தி ராஜேஷிடம்,
தனது முந்தைய காதல் வாழ்க்கை பற்றி முழுமையாக சொல்லிவிட்டாள். ஆனால் ராஜேஷ் அவளிடம் மிக கடுமையாக கோபப்பட்டிருக்கிறான். நான் உனது காதல் வாழ்க்கையை பற்றி ஏதாவது இருந்தால் ஒளிமறைவில்லாமல் கூறிவிடு என்று கேட்டேன். நீ என்னிடமிருந்து முழுமையாக அதை மறைத்து விட்டாய். அது மட்டுமல்லாமல் நான் யாரையும் காதலிக்கவில்லை என்று கூறி என்னை ஏமாற்றியதோடல்லாமல் உனது கடந்த காலத்தை பற்றி மணிக்கணக்காக பேசிக்கொண்டிருக்கிறாய் என்றதும் சுகந்தி அதிர்ச்சியடைந்திருக்கிறாள். நான் தேவாவை நேசித்தது உண்மைதான். ஆனால் அவனை நமது திருமணத்திற்கு முன்பே மறந்துவிட்டேன். அதனால்தான் அவன் நினைவை நான் வெறுக்கிறேன் என்று மனதில் உள்ளதை அப்படியே கூறியிருக்கிறாள் கணவனிடம் சுகந்தி. ஆனாலும் ராஜேஷ் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. தினந்தோறும் இது சம்பந்தமாக கேள்விகள் கேட்டு சுகந்தியை நச்சரிக்க ஆரம்பித்திருக்கிறான். தொடர்ந்து அவர்களுக்குள் சண்டை வந்திருக்கிறது. முடிவில் ஒரு நாள் உன்னை பார்க்க எனக்கு அருவறுப்பாக இருக்கிறது என்று சுகந்தியை கூற சுகந்தி கோபத்துடன் பெட்டி படுக்கை எடுத்துக்கொண்டு அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டாள். தாய் வீட்டிற்கு வந்து ஒரு வாரம் ஆகிறது. இவற்றையெல்லாம் சுகந்தி ஐஸ்வர்யாவிடம் கூறி அழுது புலம்பினாள். ஐஸ்வர்யா என்ன செய்வதென்று புரியாமல் முழித்திருக்கிறாள். அப்போது சுகந்தி ஐஸ்வர்யாவிடம், நீ உனது காதலனை பற்றி உனது கடந்த கால வாழ்க்கையை பற்றி ஒன்று விடாமல் உனது கணவனிடம் கூறிவிடு. ஒருவேளை நாளையே அது தெரிந்துவிட்டால் மேலும் உனக்கு அது பிரச்சனைதான் என்று கூறி அவளை எச்சரித்து, தனக்கு ஏற்பட்டது போல் உனக்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கூறுகிறேன் என்று முதலிரவு அறைக்குள் அனுப்பி வைத்தாள். முதலிரவு அறைக்குள்ளே ஐஸ்வர்யா பல சிந்தனைகளுடன் உள்ளே சென்றாள். அவளுக்கு சுகந்தி தன்னிடம் சொன்ன அறிவுரைகள் வந்து அலைமோதின. முதலிரவன்று தான் மறந்து போன காதலை சொல்ல வேண்டுமா என யோசித்தாள். ஐஸ்வர்யா கல்லூரி படிப்பை முடிப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு அங்கே தமிழ் எம்ஏ படிக்க வந்த ராம் என்ற ராமலிங்கம் ஐஸ்வர்யா மீது காதல் வயப்பட்டான். ராம் தன் மீது கொண்ட காதலை இவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு காரணம் அவள் குடும்ப சூழல். அவளது குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம். அங்கே யாராவது ஒருவர் செய்த தவறு கூட எல்லோரையும் பாதிக்கும். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் தந்தையின் தங்கை ஒருத்தி காதல் திருமணம் செய்து கொண்டு வீட்டை விட்டு ஓடிப்போனதால் அந்த பிரச்சனை பல ஆண்டுகளாக இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால் அந்த குடும்பத்தில் யாருக்கும் காதல் என்ற ஒரு உணர்வு வருவதை தவிர்த்தனர். எங்காவது ஒருவர் மீது காதல் இருந்தாலும் கூட அதை தனக்குள்ளே வைத்து கொண்டு குடும்பத்தின் நலனுக்காக தனது காதலை தனக்குள்ளாகவே மூடிக்கொள்ளும் மனோதிடம் அந்த குடும்பத்திற்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் ஐஸ்வர்யாவும் தன்னை விரும்புவதாக சொன்ன ராம் என்ற ராமலிங்கத்தின் காதலை உடனடியாக நிராகரித்தார். ஆனால் உண்மையில் ராம் அழகானவன், அன்பானவன், தமிழ் மீது பற்றுள்ளவன், காதல் கொண்டவன். அவனது சிறு கவிதைகள், கதைகள் ஐஸ்வர்யாவுக்கு பிடிக்கும். ஆனாலும் கூட தனக்குள் அவனை குறித்த எந்த காதல் உணர்வும் ஏற்படவில்லை என்பதை தனது தோழி சுகந்தியிடம் பலமுறை கூறியிருக்கிறாள். அப்போதெல்லாம் சுகந்தி அவளது காதலன் தேவாவுடன் அடிக்கடி பேசிக்கொண்டிருப்பாள். சுகந்தி தனது காதலன் தேவாவை காதல் திருமணம் செய்து கொள்வாள் என்று நிச்சயமாக அப்போது நம்பியிருந்தாள் ஐஸ்வர்யா. ஆனால் அவள் திருமண பந்தம் வேறு விதமாக போய்விட்டது. இப்போது சுகந்தி ஐஸ்வர்யாவிடம் கூறிய அறிவுரைகள் மறுபடியும் யோசித்து பார்த்தாள். சுகந்திக்கும் ராஜேஷுக்கும் இடையில் இருந்தது காதல்தான். ஆனால் தனக்கும் ராமலிங்கத்திற்கும் இடையில் இருந்தது காதல் அல்ல, அது ஒருதலை காதல். அதை பற்றி தான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதை தேவையில்லாமல் தனது கணவனிடம் கூற வேண்டிய நிலையும் இல்லை என்று யோசித்து தனது தோழியின் அறிவுரைகளை அப்படியே மூட்டை கட்டி வைத்துவிட்டு முதலிரவு அறைக்குள்ளே நிம்மதியாக நுழைந்தாள். தனது கணவனிடம் தனது குடும்பத்தை பற்றியோ அவனது குடும்பத்தை பற்றியோ இவர்கள் இருவருக்கும் இடையே உண்டான உருவாகக்கூடிய வாழ்க்கையை பற்றியோ கூறினாள். கணவன் அருணுக்கு ஐஸ்வர்யாவை மிகவும் பிடித்து போய்விட்டது. அவன் அப்போது ஒரு விஷயத்தை அவளிடம் சொன்னான். அது ஐஸ்வர்யாவை நிம்மதி பெருமூச்சு விட செய்தது. அருண் தனது வாழ்வில் ஒரு பெண்ணை காதலித்திருக்கிறான். அவள் அவனை திரும்பி கூட பார்க்கவில்லையாம். அதற்காக இவன் சும்மா இருக்கவில்லையாம். அவளை பின்தொடர்ந்து சென்று போலீஸ் கேஸ் கோர்ட் என்றெல்லாம் கூட அலைந்திருக்கிறானாம். இதையெல்லாம் சொல்லி முடித்தான் முதலிரவு அன்று. ஐஸ்வர்யா ஆர்வமுடன் அவைகளை எல்லாம் கேட்டாள். அப்புறம் என்ன ஆயிற்று உங்கள் காதல் என்று எட்டாத பழத்திற்கு கொட்டாவி விடக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டேன்.
அதனால் எனக்கு கிடைக்காத எந்த ஒரு பொருளையும் இந்த பழம் புளிக்கும் என்பதை போல நான் நினைத்து கொள்வேன் என்று கூறினான். இப்போது நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் என்று கூறி என்ன என்று கேட்டாள் ஐஸ்வர்யா. நான் காதலித்த அந்த பெண் எனக்கு கிடைக்காமல் போனது ஒரு வகையில் நல்லதுதான். ஏனென்றால் அந்த பெண்ணை விட அழகான ஒரு பெண்ணை எனக்கு இறைவன் ஏற்பாடு செய்திருக்கிறான் என்பது முன்பே எனக்கு தெரியாமல் போய்விட்டது. அவன் சொல்ல சொல்ல ஐஸ்வர்யா வெட்கப்பட்டு தன் கணவன் மீது சாய்ந்தாள். அன்று இரவு அவர்கள் இருவரும் உடலாலும் உள்ளத்தாலும் சங்கமித்தனர். மறுநாள் காலை சுகந்தி ஃபோன் செய்தாள். நேற்று இரவு என்ன நடந்தது என்று கேட்டாள். ஐஸ்வர்யாவும் நீ நினைத்தது போல் எதுவும் நடக்கவில்லை, ஆனால் எல்லா பெண்களுக்குமான அந்த எதிர்பார்ப்பு, எல்லா ஆண்களுக்குமான அந்த எதிர்பார்ப்பு எங்கள் இருவருக்குமே நன்றாக நடந்தது என்று அமைதியாக கூறினார். உனது கடந்த கால காதலை பற்றி ஏதாவது கேட்டாரா என்று சுகந்தி ஆர்வமுடன் கேட்டாள். என்னை அவர் எதுவும் கேட்கவில்லை. அதே சமயம் அவர்தான் ஒருதலையாய் ஒரு பெண்ணை காதலித்ததை பற்றி நிறைய நேரம் என்னிடம் சுவாரஸ்யமாக பேசினார். அவர் காதலித்த பெண்ணை விட நான் அழகாக இருக்கிறேன் என்று கூறி என்னை பாராட்டி பேசினார். ஆனால் நான் என்னை காதலித்த ராமுவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று சொன்னாள். ஏன் சொல்லவில்லை ஐஸ்வர்யா? எப்போதாவது உன் கணவருக்கு தெரிந்தால் பிரச்சனையாகிவிடப் போகிறது, என்னை போல் உனக்கும் என்று. அதனால் தான் முன்கூட்டியே நான் உனக்கு சொன்னேன் என்று கூறினாள் சுகந்தி. இல்லை சுகந்தி, நீ சொல்வது போல் நான் ராமுவை பற்றி ஏதாவது உளறி வைத்தால் அது தேவையில்லாத பிரச்சனையாகிவிடும். இப்போது வாழ்க்கை அமைதியாக போய்கொண்டிருக்கிறது, அப்படியே போகட்டும். இந்த அமைதி கடைசி வரை நிலைக்கும் என்று நம்புகிறேன் என்று ஐஸ்வர்யா சொல்ல சொல்ல சுகந்தி, பரவாயில்லையே, சொல்லாமல் என் வாழ்க்கை கெட்டது, சொல்லி உன் வாழ்க்கை கெடாமல் இருக்கும் என்று நான் நினைத்தேன். பரவாயில்லை, எதையும் சொல்லாமலேயே உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமென்றால் இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் என்றால். உடனே ஐஸ்வர்யா, சுமதி, உன் வாழ்க்கை ஒன்றும் கெடவில்லை, அதை நான் பார்த்து கொள்கிறேன், உன் வீட்டுக்காரருடைய நம்பரை எனக்கு அனுப்பு என்றால். வேண்டாம் ஐஸ்வர்யா, அது சரியாக வராது, அவர் தேவையில்லாத குழப்பத்தை உன் வாழ்க்கையிலும் ஏற்படுத்துவார் என்று கூறி மறுத்துவிட்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுகந்தி, நீ அவருடைய நம்பரை மட்டும் இப்போ எனக்கு அனுப்பு, பயப்படாத. பல முறை ஐஸ்வர்யா கேட்டு கொண்டதற்கு இணங்க சுகந்தி தனது கணவரது நம்பரை அனுப்பினால். ஐஸ்வர்யா தனது ஃபோனிலிருந்து சுகந்தி கணவன் ராஜேஷுக்கு ஃபோன் செய்தார். ராஜேஷ் எடுத்தான். ஹலோ அண்ணே, நான் ஐஸ்வர்யா பேசுகிறேன், என்ன ஞாபகம் இருக்கா? உங்கள் கல்யாணத்துக்கு நான் வந்திருக்கேன், சுகந்தி ஃப்ரெண்டு. ஆ, ஞாபகம் இருக்குமா, எப்படி இருக்க? அண்ணே, எனக்கு கல்யாணம், உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக தான் நான் சுகந்தியை பார்த்தேன். சுகந்தி எல்லாத்தையும் சொன்னால் நீங்கள் எப்போ நேரில் வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ண போகிறீங்க என்று ஐஸ்வர்யா கேட்க மறுமுனையில் ராஜேஷ் குழப்பமடைந்தான். நான் வரேம்மா, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வரேன், ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க, நாளைக்கே வந்து நீங்கள் என்னையும் என் வீட்டுக்காரருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறீங்க, ஓகேவா? இல்லைம்மா, நான் என்ன சொல்கிறேன்னா என்று ராஜேஷ் ஏதோ சொல்ல வர, இல்லைன்னு நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், நேரில் வாங்க, நாம் பேசுவோம் ஐஸ்வர்யா சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தார். சுகந்தி ஐஸ்வர்யாவிடம் கேட்டாள், என்னடி பேசுனேன், என் வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட பேசியிருக்க மாட்டாரே, நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வர்ற, உன் வீட்டுக்காரரையும் வர சொல்லியிருக்க, அவர் வரேன்னு சொல்லிட்டாரா? சுகந்தி சந்தேகத்துடன் கேட்டாள். அவர் வருவார், நீயும் மறக்காமல் வா என்று ஃபோனை வைத்துவிட்டு இருவரிடமும் எப்படி பேசி சேர்த்து வைப்பது என்ற கவனத்தில் இருந்தாள். அடுத்த நாள் மாலை வேளையில் சுகந்தியின் கணவன் ராஜேஷ் காரில் வந்தான். கல்யாணத்திற்கு வர முடியவில்லை என்பதற்காக ஒரு கிஃப்ட் ஒன்றையும் வாங்கி வந்தான். அவனை வரவேற்று வீட்டார் அமர வைத்தனர். அங்கிருந்தபடியே முன்னேற்பாட்டின்படி ஏற்கனவே வர செய்திருந்த சுகந்தி உள்ளே அறையிலிருந்து வெளியே வந்தாள். சுகந்தி ராஜேஷ் இருவரையும் வலுக்கட்டாயமாக நிறுத்தி வைத்து இருவரது காலிலும் கணவனுடன் விழுந்து ஆசீர்வாதம் வழங்கச் செய்தாள். தர்ம சங்கடத்தோடு சுகந்தி அருகில் வந்து ராஜேஷ் நின்றான். ஐஸ்வர்யா மற்றும் அருணை வாழ்த்தினார்கள். அப்போது தனது கணவனிடம் காதில் ஏதோ ஐஸ்வர்யா சொல்ல அச்சதை பூக்களை எடுத்து பிரிந்த தம்பதியரான சுகந்தி மற்றும் ராஜேஷ் மீது இவர்கள் இருவரும் நீடூடி வாழ்க என்று ஆசீர்வதித்தனர். அண்ணே, உங்கள் கல்யாணத்தப்ப நான் ஒன்று உங்ககிட்ட கேட்டேன், ஞாபகம் இருக்கா?
சற்று யோசித்தான். எனக்கு ஞாபகம் இல்லைம்மா, என்னன்னு சொல்ல என்று ராஜேஷ் கேட்டான். சீக்கிரமாக ஒரு பையனை பெற்றுக் கொடுங்க, அடுத்த வருஷம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஒரு பொண்ணை பெற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னேனா இல்லையா? ஐஸ்வர்யா உரிமை கலந்த கோபத்துடன் கூற ராஜேஷ் தர்ம சங்கடத்துடன் நெளிந்தான். சுகந்தி தடுமாறினாள். ஐஸ்வர்யாவின் கணவன் அருணுக்கு புரிந்தும் புரியாதது போல இருந்தது. என்ன நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், உங்கள் ரெண்டு பேர்கிட்டருந்து பதிலே வரலையே, நீங்கள் எப்போ எனக்கு பையனை பெற்று தரப்போறீங்க? அங்கே இருப்பவர்களுக்கு ஒன்றுமே புரியாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஐஸ்வர்யா மேலும் தொடர்ந்தாள். இல்லை, இப்படி செய்வோம், முதல்ல நான் பையனை பெற்றுக் கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் ஒரு பெண்ணை பெற்றுக் கொடுங்க, அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நாம் ஒரு 20 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், சரியா என்று கடகடவன சிரித்தாள். இவளது சிரிப்பில் சத்தம் கேட்டு படுக்கையில் அருகே படுத்திருந்த கணவன் திடுக்கிட்டு எழுந்தான். அருகில் படுத்திருந்த ஐஸ்வர்யா, பொண்ணு வேணுமா பையன் வேணுமா சொல்லுங்கள், நான் பெற்றுத்தரேன் என்று ஏதோ உளறியபடி படுத்திருந்த தனது மனைவி ஐஸ்வர்யாவை உலுக்கி எழுப்பினான். தூக்க கலக்கத்தில் இருந்த ஐஸ்வர்யா தான் சுகந்தியை பற்றி இதுவரை கண்டது கனவு என்று தெரிந்து வேதனை அடைந்தால், அப்போது கணவன் அருண், ஐஸ்வர்யா என்ன விஷயம், எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு, ரெண்டு பேரும் சேர்ந்தே ஒரு முடிவெடுப்போம் என்று அமைதியாக கூறினான். எது வந்தாலும் வரட்டும் என்று சுகந்தி மற்றும் ஐஸ்வர்யா திருமண முறிவு பற்றி எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் தனது கணவனிடம் கூறினாள் ஐஸ்வர்யா. அடுத்த நாள் ஒரு சிறிய விருந்துக்கு ஏற்பாடு செய்து ஐஸ்வர்யா நினைத்தது போலவே சுகந்தியையும் ராஜேஷையும் ஒன்றாக வரவழைக்க இருவரும் இணைந்து ஒரு முடிவெடுத்தார்கள். ஐஸ்வர்யாவும் கணவன் அருண் இருவரும் சேர்ந்து எடுத்த முயற்சியின்படி சுகந்தி ராஜேஷ் வாழ்வில் மீண்டும் ஒளிபரவ ஆரம்பித்தது. இந்த இரண்டு தம்பதிகளும் வாழ்வில் எல்லா நலன்களும் வளங்களும் பெற நாமும் இறைவனை பிரார்த்திப்போம். இந்த கதையில் ஒரு சிறிய திருப்பம். சுகந்தி தனது கணவன் ராஜேஷ் தன்னை விட்டு பிரிந்திருக்கிறான் என்று தனது தோழியிடம் கூறுகிறாள். அதனால் முதலிரவு அன்று எந்த ஒளிமறைவுமின்றி கணவனிடம் எல்லாவற்றையும் கூறிவிடு என்று ஐஸ்வர்யாவிடம் அறிவுரை கூறி அனுப்புகிறாள். ஐஸ்வர்யாவும் அவள் கூறியது போன்று தனது வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் கணவனிடம் ஒன்றுவிடாமல் கூறுகிறாள். ஐஸ்வர்யாவின் கணவன் அதிர்ச்சியடைகிறான். அதன் பிறகு நடந்தவற்றை நீங்களே பாருங்கள். திருமணத்தின் முதல் நாள் இரவே ஐஸ்வர்யா ஒரு தவறை செய்துவிட்டால், தன் கணவனிடம் தன் முன்னால் காதலனை பற்றி பேச துவங்கினால், அவனின் நினைவுகள் தன்னை எவ்வளவு துன்புறுத்தின என்று விளக்கினால், அருண் அதிர்ச்சியடைந்தான். தன் மனைவி தன்னுடன் திருமணம் செய்து கொண்டிருந்தும் இன்னும் தன் முன்னால் காதலனை நினைத்து கொண்டிருப்பதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. திருமணம் என்பது இரண்டு மனங்களின் ஒன்றிணைவு. ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியிடம் சில எதிர்பார்ப்புகளை வைத்திருப்பான். அருணின் எதிர்பார்ப்புகள் என்ன? அன்பும் மரியாதையும். அருண் தன் மனைவியிடம் இருந்து முழு அன்பையும் மரியாதையும் எதிர்பார்க்கிறான். தன் மனைவி தன்னிடம் நேர்மையாகவும் நம்பிக்கையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். தன் மனதில் உள்ள எண்ணங்களையும் உணர்வுகளையும் தன் மனைவியிடம் திறந்த மனதுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். தன் கனவுகளையும் இலக்குகளையும் அடைய தன் மனைவியின் ஆதரவை எதிர்பார்க்கிறான். தன்னுடன் தரமாக நேரத்தை அவள் செலவிட வேண்டும் என்று விரும்புகிறான். ஐஸ்வர்யா தன் முன்னாள் காதலனை பற்றி பேசிய வார்த்தைகள் அருணின் மனதில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தின. தன் மனைவி தன்னுடன் திருமணம் செய்து கொண்டிருந்தும் இன்னும் தன்னுடைய முன்னாள் காதலனை நினைத்து கொண்டிருப்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திருமணத்தின் முதல் நாளே ஏற்பட்ட இந்த விரிசல் நாளடைவில் பெருகியது. ஐஸ்வர்யா தனது முன்னாள் காதலனை மறக்க முடியாமல் தவித்தாள். முடிவில் இருவரும் பிரிவது என்று முடிவெடுத்து விட்டார்கள். திருமணம் என்பது இருமனம் கொண்ட ஒரு பந்தம்.